ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ராயலில் திரும்பவும் ஒரு புது டெக் எடுத்துருந்தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அண்ட் இந்த டெக்கு பேர் லூன் மற்றும் ஃப்ரீஸ் டெக். இந்த டெக்கில் நிறையா டிஃபென்ஸ் கார்டு இருக்குது அண்ட் நிறையா அட்டாக் பண்ணுற கார்டும் இருக்குது. லூன், ஃப்ரீஸ் மற்றும் ஆரோஸ் இதெல்லாம் பயங்கரமான அட்டாக்கிங் கார்ட்ஸ் மற்றும் டிஃபெண்டிங் கார்ட்ஸ்னு பார்த்தா எல்லாமே டிஃபெண்ட் பண்ணும். ஸோ அட்டாக் டிஃபென்ஸ் ரெண்டுமே கரெக்டாக ஸ்பிட் பண்ணி இந்த டெக்கை நான் ரெடி பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு நினைக்கிறேன். இது எப்படி செயல்பட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அட்டாக் தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூட சண்டை போட வந்தது மிஸ்டர், ஏதோ ஒரு ஜப்பான்காரன். என்ன ப்ளேஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். அவனோட டவர் டேகர் டச்சஸ். ஸோ நான் பேக்கில் இருந்து லம்பர் ஜாக் போடுறேன், கொஞ்சம் எலிக்ஸ் சேவ் ஆகட்டும். அவன் எந்த கார்டும் ப்ளேஸ் பண்ணலாம், புஷ் பண்ணிடலான்னு பார்த்தா, பட் ஆனால் அவன்கிட்ட எல்பி இருக்காப்ல. ஓகே, நான் பேக்கில் இருந்து பேபி டாக் நடிக்கிறேன். அவன் எல்பி எபிலிட்டி அடிக்கிறோம், பரவாயில்ல. ஐயோ, இதை நான் பார்க்கலையோ. அவன் எல்பி இயர்லியராக சாவடிக்க முடியுமா? சாவலை சார் அவன், ஆனால் இப்போ சுத்துருவான்ல. இவெல்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்க, நம்மளோட ஆளுங்களே முடிச்சிருவானுங்க ஈஸியாக. சார், எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட ஏரில் அடிக்கிற ட்ரூப்ஸும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லைன்னு தோணுது எனக்கு. அதனால் என்னோடய லூன் பிளேஸ்மெண்ட் இப்போ நான் பண்ணாக்கா ஐ திங்க் ஐ கேன் வின் திஸ். பட் ஆனால் எலிக்சர் கொஞ்சம் ஃபுல் ஆகட்டும். எலிக்சர் தான்ப்பா மேட்ரு கிளாஷராக இல்லை, எல்பி சைக்கிளில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. எலிக்சர் இல்லை, சரி எல்பி இல்லை, பட் ஆனால் பேட்ஸ் வச்சுருக்கான். அதில் நான் ஃப்ரீஸ் அடித்தா எனக்கு அந்தளவுக்கு பார்த்தா கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை, அதனால் நான் ஃப்ரீஸ் அடிக்கலை. நெக்ஸ்ட் டைம் அவன் பேட்ஸ் போடுவான், மைண்டில் வச்சுக்கிறேன். என்னோடய ட்ராகனை பின்னாடி அனுப்புகிறேன். அப்போ என்ன பண்ணுவான், அப்போ திணறுவான்ல பையன். எல்பி ஆட்ரா இன்னமும் சைக்கிள் ஆகல அவன்கிட்ட. ஸோ பேபி ட்ராகன் மொத்தம் எத்தனை நாள் ரிவர் பண்ணியிருக்கானே தெரியலையே. நான் பானை இறக்கி விட்டு ப்ளே பண்ணிட்டுருக்கேன். வேல்கெரி, எல்பி, சூப்பர் சி, மதர் பிச்சு, ஸ்கெலிட்டன்னு அவ்வளோதான் பார்த்தோமா எனக்கு ஞாபகம். அவங்ககிட்ட வாழ்க்கை இருக்கான்னு ஒரு நம்பிக்கை தான். இல்லை இல்லைடா, இல்லை இல்லை. ஏரோஸ் 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 போடுறா, பேட்ஸ் போடுறா. ஓகே, போட்டிருக்கான், பட் ஆனால் கொஞ்சம் லேட்டாக போட்டான். அதனால் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக வேலையை கிடைக்கல. அதில் நான் ஃப்ரீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சடனாக எதுவும் தோணலைப்பா அந்த இடத்துல. சாக அடித்தோம், ஃப்ரீஸ் எதுவும் வச்சு இல்லைடா. ஐயோ, அவன் ரேஜே தப்பாக போட்டான்டா. கேவலமாக போச்சு, கேவலமாக போச்சு. இதுக்கு தான் நான் அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. ஒரு ஃப்ரீஸ் வச்சா போச்சு, எங்கே ஃப்ரீஸுக்கு தான் அவன் தெரிஞ்சு போச்சு. இப்போ ரேஜ் போடுவானா? போடலாம், அவன் ரேஜ் போடல. பட் ஆனால் மதர் விச்சு இப்போ ப்ளேஸ் பண்ணுவான் கன்ஃபார்மாக, ஏன்னா அவனுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது மதர் விச்சுக்கிட்ட. ஆனால் அவன் ப்ளேஸ் பண்ணி அவங்க எடுக்கிற இல்லையா? ஓ, எலக்ட்ரிக்கி எபிலிட்டி அடித்தான்ல. ஸோ சடம் அவன்கிட்ட போல இருக்கு, சேரில் போல இருக்கு. அது என்ன விஷயமோ, நம்ம வின் பண்ணுமா அதான் முக்கியம். ஸோ கைஸ், இன்னும் ரெண்டு மேட்ச் வின் பண்ணால் நம்மளால் மாஸ்டர் 2 போக முடியாது. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுமா சொன்னால் தெரியல. இன்றைக்கி என்னோட டார்கெட் மாஸ்டர் 2 போகிறது தான். ஸோ செகண்ட் மேட்ச் ஜம்ப் பண்ணியிருக்கோம். இதுவும் நம்ம கூட சண்டை போட வந்தது மிஸ்டர் வால்சூ. வால்ட் சூ என்ன வச்சுருக்கான் பார்க்குறேன், வெயிட் பண்ணுறேன். ஐ டிட் நாட் ப்ளேஸ் எனி திங். நான் ஸ்கெல்டன்ஸ் மொத்தமாக பிரிட்ஜில் இறக்கி விட்டுட்டேன். லாக் வச்சுருக்கேன், மைண்டில் வச்சுருக்கேன். ஒரு கார்டு எல் லம்பர் ஜாக். ஒரு பாதி டவர் கிட்ட தூக்கி இருக்க மாட்டோம் அப்படிதான் எனக்கு தோணுது. நல்லதுக்கு இல்லை, இதுதான் நல்லதுக்கு இல்லை. ஸ்கெல்டன்ஸ் போட்டு முடிச்சிடலாம். பெக்கா என்னோட அடிக்கக்கூடாது, என்னோட இபாப்ஸை. அவனோட லாக் நல்லா தான் வேலை பார்த்துருக்கு, பட் ஆனால் என்னோட
லூ நம்ம எதிர்பார்ப்பானான்னு தெரியல. எங்கே எதிர்பார்க்குறது, என்கிட்ட எலிக்ஸரே இல்லையே, பட் நான் ஃப்ரீஸ் எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் ஃப்ரீஸ் அடிக்கிறேன், ஓடுறா மூணு. இதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக. பையன் திணறிட்டாப்பில். ஸோ பேபி ட்ராகன், ஐ திங்க் பேபி ட்ராகனே போதும். மேபி பவுலர் உள்ளே வந்து ஒரு டூ ஷாட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதிகமாட்டு போனோம், இழுத்து குறையவே மாட்டேங்குது அவனுக்கு. மாடு மாதிரி வரான்ப்பா. ஒன்று ரெண்டு டேப்லெட் யூஸ் பண்ணுறோம். அவன் அதை டிஃபெண்ட் பண்ண மாதிரி தெரில. நான் டேப்லெட்டோட யூஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் என் பேபி ட்ராகன் மூலயமா எனக்கு டவர் டேக் டவுன் ஆகல. 17 பாயிண்ட்ஸ் தான், அடுத்த ஏரோவில் தூக்கிடலாம். ஸோ 118 செகண்ட்ஸ். பதட்டப்படாத ஒரு மாதிரி ஆட் பீட்டி டிக்கி டிக்கி நடிக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. சே ரெண்டு ஷாட்டு. டேய் நீ டெஸ்லா வேற ஒன்று வச்சுருக்கியாடா, அப்பப்போ அதை சொல்லுடா வெளியே. நான் என் லூனை இறக்கி விட்டேனா இந்த மேட்ச்சில்? என் தெரியல, லூனை இறக்கி விட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. டேய் நான் ஸ்கெல்டன்ஸ் போடுவேன் எதிர்பார்த்தியா? அதெல்லாம் நாங்கள் போடுறது இல்லை தம்பி. இப்போ உன் டவர் டேக் டவுன் ஆகுது பாரு. ஏர் ப்ளேட்டில் காலி பண்ண ஏரோஸ் மஸ்ட்டு. அவனும் அந்த பக்கம் ஏரோ அடிச்சிருக்கான். பட் ஆனால் நான் வீட்டில் ஃப்ரீஸ் கொஞ்சம் அடிச்சிருந்தா எனக்கு டவரும் சேர்ந்து கிடச்சிருக்கலாம். இப்போ அவனோட ஆகடிக்க நிறைய வாய்ப்பு இருக்காங்க. அவன் ஆகடிக்கல, ஆக அடிச்சிருக்கான்டா. ப்ளீஸ் 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 திரும்ப ஃபோர் லீக்ஸ் கார்டு, ஃபோர் லீக்ஸ் கார்டு வந்து 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 அவன் நடுவில் மாட்டிங்கனாடா. ஐயோ மோனர்ஸ் ஆகலையா? இதை நான் எதிர்பார்க்கலையே. ஓகே 15 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஜஸ்ட் ஹோல்ட் இட். ஒரு ஏரோங்க, ஒரே ஒரு ஏரோ மேட்ச்சை முடிச்சிடலாம். 4-3 கொஞ்சம் ஓவர் ரிஸ்க் எடுக்க தேவை. டிஃபென்ஸுக்கு கார்டு போட அடுத்த ஏரோ ஓடுவோம். மூணாவது மேட்ச்சு இங்கே ரெண்டு மேட்சே 8 நிமிஷம் கூட ஆகல, அதுவே முடிஞ்சிச்சு. ஸோ மூணாவது மேட்ச்சை இன்னும் சீக்கிரமாக முடிக்க பார்க்கலாம். ஆனால் இந்த டெக்கை வச்சு நான் 3 ஸ்டார் எடுக்கலை. ஆமாம், 2 அட்டாக்லேயும் சிங்கிள் ஸ்டார் தான் எடுத்துருந்தேன். ஆனால் நீங்கள் 3 ஸ்டார் கூட எடுக்கலாம். எனக்கு சில பேர் கிவ் அப் பண்ணிட்டு போயிடுவானுங்க பசங்க. ஏன்னா லூன் ஃப்ரீஸ்னாலே அம்புட்டு பயம், எனக்கு பயம், உங்களுக்கும் பயம் இருக்கும்னு நினைக்கிறேன் லூன் ஃப்ரீஸ் மேலே. ஏன்னா ஒரு வாட்டி லூன் ஃப்ரீஸ் மூலயமா வேர்ல்ட் சாம்பியனே வின் பண்ணோம். அது போன வாட்டி, அது முந்தின வாட்டியாக தெரியல. முகி சிஆர்னு நினைக்கிறேன், முகி கிளாஷ் ராயல் அவன் சேனல் பேர். அவன் டேக்கர் டச்சஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ என்னோட லூனை நான் பிளேஸ் பண்ணிட்டேன். நவ் ஏரோஸ் வேணாம். ஃப்ரீஸ் செத்தாண்டா அவன். சரி என்னோடய பேபி ட்ரகனை இறக்க மறந்துடுறான். அவனோட பேபி ட்ரகன் லூன் அடிச்சிருந்து நினச்சேன். அப்படின்னா லூன் கொஞ்சம் ஃப்ரெண்ட் போனதுக்கப்புறம் பேபி ட்ரகன் டவர் அடிக்க வந்துச்சு. ஸோ மூணாவது மேட்ச்சு ஆல்மோஸ்ட் நம்ம 1 மினிட்ல அவன் டவர் தூக்கிட்டுருப்போம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு புஷில் தூக்கிட்டோம். ஸோ இந்த வாட்டி அவன் இன்னமும் சண்டை போடுறான்னா இல்லைனா ஏதாச்சும் எவால்டு மெகானைட் வச்சுருக்கானான்னு எனக்கு தெரியல. நான் திரும்ப பேக்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். எலைட் பார்மென்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். பவுலர் பையன் இன்னும் விடாமல் இறச்சியோட தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். மெகனைட் பிரிட்ஜில் அடிப்பான். ஸோ என்ன பண்ணலாம், பேபி ரன் இருந்தால் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம். ஐ திங்க் என்னாஃப்னு தோணுது, ரெண்டு பேரும் மாற்றி இறக்கி விட்ருங்க அடிக்க. அண்ட் நவ் நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது இப்போ தான் பேபி ட்ராகன். ஸோ ஒரு செமையான டிஃபென்ஸ் எனக்கு தெரிஞ்சு, உண்மையிலேயே ஓபியான டிஃபென்ஸ். மேஜிக் கிளாஷர் அப்பயே காலி பண்ணியிருக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்த விளைவுன்னு பார்த்தா ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக நம்மளோட பேபி ட்ராகன் மேஜிக் கிளாஷரை பிறந்துட்டா. ஸோ ஈ வாண்ட் டு புஷ் ஒன் லாஸ்ட் மோர் டைம். பேக்லேருந்து பாலர் அடிச்சிருக்கான், அவனால் ஏர் டிஃபென்ஸை காலி பண்ணுறதுக்குன்னு பார்த்தா பேபி ட்ராகன் மட்டும்தான் கையில் வச்சிருக்கோமா எனக்கு தெரியுது. ஸோ அதை நான் ஃப்ரீஸ் பண்ணாக்கா இப்போ அவன் என்ன பண்ணுவான், அதை என்னால் ஃப்ரீஸாக பண்ண முடியல. நான் வேற எதையும் ஃப்ரீஸ் பண்ணிச்சிருக்கேன். கொஞ்சம் பேபி நல்லா பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டான். ஸோ இயர் மை பேபி ட்ராகன் அண்ட் லம்பர் ஜா. 21 செகண்ட்ஸ். ஐ கேன் வின் திஸ்
பேசாம ஃபீஸ் தட்டி விட்டுறேன். வேற வேலை பார்க்குறானே. 5, 4, 3, 2, 1. நான் இன்னொரு லூன் அனுப்பிச்சிருந்தாலே ஆனால் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா என்னோட லூனை காலி பண்ணுறதுக்கு என்கிட்ட பேபி ட்ராகன் மட்டும் தான் இருந்தது. ஆனால் பேபி ட்ராகன் பிளேஸ்மெண்ட் கரெக்டாக பண்ணுறான். அவன் மட்டும் ஃபர்ஸ்ட் வாட்டி அதை ரெண்டாவது வாட்டி டவர் தூக்க போனால அப்பயே அவன் மிஸ்பிளே பண்ணியிருந்தானா டவர் இது முடிஞ்சிட்ருக்கோம். ஸோ கைஸ், ஃபைனலாக மாஸ்டர் 2க்கு ரீச் ஆயாச்சு. அண்ட் நமக்கு ஒரு சாம்பியன் வைல்ட் கார்டும் கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு என்னோடய டார்கெட்டு அதை அடுத்த வீடியோ மாஸ்டர் 3 போகிற மாதிரி இருக்குமான்னு தெரியல. மேபி ஒரு வீடியோ கழித்து நம்ம மாஸ்டர் 3 போக பார்க்கலாம். ஸோ இந்த டெக்கு, இந்த 4.1 லூன் மற்றும் ஃப்ரீஸ் டெக்கை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? அப்படி நீங்கள் இந்த டெக்கை யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அதை எனக்கு சொல்லுங்கள். முக்கியமாக லோவர் லீக்லலாம் யூஸ் பண்ணிட்டு சொல்லாதீங்க. இந்த பாத் ஆஃப் லெஜெண்ட்ஸ், கொஞ்சம் அல்டிமேட் சாம்பியன், ராயல் சாம்பியன், அந்த மாதிரி கொஞ்சம் டாப் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஆல்ட்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ பண்ணும்போது நீங்கள் பண்ண ஆல்ட்ரேஷன் எடுத்துக்கூட நம்ம கேம் ப்ளே பண்ண பார்க்கலாம். எதே எப்படியோ அண்ட் முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தீங்களா, இதை நானே கவனிக்கல நிஜமாலே. அப்படி இருந்தால் கவனிச்சிருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. நான் எவால்யூஷன் கார்டை யூஸ் பண்ணலை, ஏன்னா என்கிட்ட எவால்யூஷன் இல்லை. ஸோ உங்ககிட்ட இருந்தால் அந்த கார்டன் கேஜ் எவல்யூஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ முடிக்க வேண்டிய நேரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு, ஷேரு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.